இன்றைக்கி நான் பேச போகிற இந்த ஒரு பர்சன், இவரை பற்றி எனக்கு விலனே தெரியாது தான் வந்து என்னோடய மிகப்பெரிய எப்படி சொல்கிறது, மிகப்பெரிய அன்லக்கின்னு சொல்லலாம். ஏன்னா அப்போ வந்து நான் சின்ன பையன், இப்போ வந்து வளர்ந்து வரப்போ அவரை பற்றி ஒன்று ஒன்றா தெரிகிறப்போ அவரை பற்றி ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கிறது தான் தவிர அவரை பிடிக்கலைன்னு சொல்கிறதுக்கு ஒரு தப்பு கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. எஸ், இன்னைக்கு தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி அவரை பற்றி தான் நம்ம பேச போகிறோம், வேறு யாரும் இல்லை, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை பற்றி தான். ஆனால் அவரை பற்றி நம்ம வாழ்க்கை வரலாம் நம்ம பேச வரல. அவர் வாழ்க்கையில் யூஸ் பண்ண 5 சக்ஸஸ்ஃபுல்லான வேஸ் தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான் இருக்கேன். என் பேர் பார்த்திபன், வெல்கம் டு கேகி டிவி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவர் சொன்ன மொத விஷயமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதாவது என்னென்னா, சுறாவை நீங்கள் மீன் தொட்டியில் வளர்த்தா அந்த மீன் தொட்டி அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த சுறா வளரும். ஆனால் உண்மையாக சுறா அவ்வளோ பெருசுக்காக வளரும், சுறா எவ்வளோ பெருசுக்கு வளரும்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்போது இப்போ அந்த சுறா தப்பு இல்லை, அதோட இடம்தான் தப்பு. ஸோ அந்த சுறாவை எடுத்து போய் நீங்கள் கடலில் விட்டிங்கன்னா அதோடய உண்மையான வளர்ச்சியை அது காட்டும். அதே மாதிரி தான் நம்பளும், நம்ம சுற்றி உள்ள இடத்த நம்ம மாற்றணும். அதுக்குன்னு நம்ம தங்குற இடத்த இல்லை, நம்ம சுற்றி உள்ள பீப்புள். இப்போ நீங்கள் ஒரு, எனக்கு வந்து ஒரு லைஃப்பில் வந்து ஒரு சேஞ்ச் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் சுற்றி உள்ள பீப்புளை பாருங்கள். அதான் சொல்லுவாங்க, உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணி பாருங்கள். ஒரு 30 டேஸ் கூட வேணாம், ஒரு 2 வீக்ஸ் நீங்கள் மொதல் பாருங்கள். நீங்கள் நார்மலாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்களா, அவங்கள விட்டு தனியாக வாங்க, உங்கள் லைஃப் மாறும். அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் பீப்புளேருந்து தள்ளி வந்துட்டீங்க, அப்போ இன்னும் நீங்கள் ஒரு பாசிட்டிவான பீப்புளாக பாருங்கள். இப்போ உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் பீப்புளாக வந்து உங்களை கூட சேர்த்து வச்சுக்கோங்க. ஈவன் உங்கள் சிப்ளிங்ஸாக சரி, உங்கள் ஃபேமிலியில் யாராக இருந்தாலும் சரி, அவங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லைனா ஜஸ்ட் அவங்கள ஒதுக்கிடுங்க, உங்கள் லைஃப் மாறும். ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்கள் மறக்காமல் செஞ்சு பார்க்கணும். அதாவது என்னென்னா, சுற்றி உள்ள பீப்புளை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. இஃப் உங்களுக்கு பாசிட்டிவாக கிடைக்கலனா அவங்களேருந்து விலகி வந்துட்டு பாசிட்டிவாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இஃப் இல்லாட்டி உங்களுக்குன்னு ஒரு மென்டரை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம், திங்க் பாசிட்டிவ். அதாவது நீங்கள் நல்லதை யோசிக்கணும், ஃபர்ஸ்ட் நல்லதை யோசிக்கணும், தென் நல்லதை கேட்கணும், அப்புறம் நல்லதை செய்வீங்க, நல்லது தான் நடக்கும். ஸோ இங்கே ஆரம்பத்தில் உள்ளது மொதல் நல்லதை நம்ம யோசிக்கணும். இதுதான் வந்து நம்ம ஐயாவும் சொல்லியிருக்காரு, கனவு காணுங்கள். இப்போ நம்ம ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு மற்றவங்க வந்து பார்த்து அது சிரிக்கலாம், என்னடா நீ இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து நீ அசால்ட்டாக சொல்கிறிய, இதெல்லாம் நடக்குமா? அந்த மாதிரி உங்களை சுற்றி உள்ளவங்க உங்களை பற்றி கேட்டாங்கன்னா கவலையப்படாதீங்க. உங்களோட ட்ரீம் வந்து பயங்கரமான ட்ரீம். எஸ் உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்மளோட கோல்ஸை பார்த்து ஆளுங்க வந்து நக்கலாக கேலியாக அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அப்போ தான் வந்து அந்த கோல்ஸுக்குன்னு வந்து ஒரு மரியாதை இருக்கும். நம்ம என்றைக்குமே திங்க் பாசிட்டிவ். என்ன தான் ஒரு பீப்புளை வந்து உங்களால் முடியாது, நீ செய்யாத அந்த மாதிரி சொல்ல தான் வருவாங்க, ஆனால் நீங்கள் தான், உங்களுக்கு தெரியும் இந்த கோல், இந்த விஷயத்தை நான் செஞ்சேனா எனக்கு என்ன கிடைக்கும்னு. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் கிவ் அப் பண்ணாமல் பாசிட்டிவாக நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்த விஷயம், டிசையர் அண்ட் பிலீவ். மொத உங்களை நம்பணும், மொதல் நான் சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு உங்களுக்குள்ளே ஒரு வெறி வேணும். அதாவது என்னென்னா, யார் என்ன சொன்னால் என்ன, என்னால் இதை செஞ்சு முடிக்க முடியும், என்னால் இந்த விஷயத்தை வந்து செஞ்சு முடிக்க முடியும், நான் செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் நினச்சாதான் உங்களால் அந்த விஷயத்தை செய்ய முடியும். மற்றவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டு கொடுத்துட்டு போனீங்கன்னா இப்போ அந்த விஷயத்தை நீங்கள் ஆல்மோஸ்ட் செஞ்சு முடிச்சிருப்பீங்க. ஆனால் மற்றவங்க சொல்கிறாங்க, மற்றவங்கன்னு சொல்லிட்டு உங்கள் விஷயத்தை நீங்கள் கீழே விட்டுருவீங்க. ஸோ என்றைக்குமே அந்த மாதிரி இருக்காதீங்க. நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்காக நீங்கள் வெறி கொண்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் கனவு காணுங்கள், மொதல் ஒரு விஷயத்தை செட் பண்ணுங்கள், அந்த விஷயத்தை செட் பண்ணிட்டு அதை நினச்சி இருங்க.
இதுதான் வந்து சொல்லுவாங்க, வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை எடுத்துக்கோ, அதே உன் வாழ்க்கையாக மாற்றிக்கோன்னு. உண்மையாக அதை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், உங்கள் லைஃப் டிஃப்ரெண்டாக இருக்கும். அடுத்த விஷயம், இந்த ஒரு விஷயம் நிறைய பேர் கிவ் அப் பண்ணுற விஷயம், அதாவது என்னென்னா, நிறையா சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் செஞ்ச ஒரு விஷயம், அதாவது என்னென்னா, கஷ்டமான நேரத்தில் வாழ கற்றுக்கணும். இப்போ இதை கேட்குறப்பயே வந்து நிறைய பேர், ஓ கஷ்டத்தில் நான் எப்படி வாழ்கிறது, கஷ்டம்னாலே நிறைய பேருக்கு பிடிக்காது, சந்தோஷத்தை மட்டும் நம்ம என்ஜாய் பண்ணுறோம், கஷ்டத்தையும் நம்ம எடுத்துக்குவோம், ரெண்டுத்தையும் இருந்தால் தான் வந்து லைஃப் பேலன்ஸாக இருக்கும். எஸ், இப்போ நம்ம கஷ்டத்தில் எப்படி வாழ்கிறது, சிம்பிள். இப்போ நீங்கள் கஷ்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கீங்களா, நோ வரிஸ் நீங்கள் உங்கள் லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகிறீங்கன்னு ஒரு அர்த்தம். உங்கள் ஃபேமிலியில் பிரச்சனையா, உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனையும், வேலை, படிப்பு, எனி திங், எதுலையாச்சும் உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா, பிரச்சனையை என்றைக்குமே பிரச்சனையாக பார்க்காதீங்க, அதுக்கு ஒரு சொல்யூஷன் தேடுங்க. இப்போ நீங்கள் பிரச்சனை, என்னை சுற்றி பிரச்சனையே இருந்துக்கிட்டே இருக்கீங்களா, நீங்கள் அந்த பிரச்சனையில் தான் இருப்பீங்கன்னு தவிர சொல்யூஷன் கண்டுபிடிக்கவே மாட்டீங்க. ஸோ ஒரு பிரச்சனை, அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டு மேலே வாங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும். ஸோ இதை தான் வந்து அப்துல் கலாம் ஐயாவும் சொல்லியிருக்காரு. அவர் கஷ்டமான காலத்தில் வந்து அவர் கஷ்டத்தை பெருசாக பார்க்காம அவர் வாழ்க்கையில் இன்னும் எஃபர்ட் போட்டு வந்ததுனால தான் இன்றைக்கி அவ்வளோ ஒரு லெஜெண்டாக இருக்கார். அடுத்த விஷயம், இப்போ வாழ போகிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான், அது நம்மளுக்கு பிடிச்ச விஷயமா நம்ம செய்வோம், பிடிச்ச வேலையாக இருக்கட்டும், பிடிச்ச படிப்பாக இருக்கட்டும், நீங்கள் அதை செய்யுங்க. ஒரு பிடிச்ச விஷயத்தில் உங்களோட 100% நீங்கள் போட்டிங்கன்னா, அந்த ஒரு துறையில் நிரந்தரமாக வர சான்ஸ் நிறையாவே இருக்குது. நிறைய பீப்புள் சொல்லியிருக்காங்க, எனக்கு இது பிடிக்கும், இதில் நான் எஃபர்ட் போட்டேன், இப்போ நான் இப்படி இருக்கேன். ஸோ ஒரு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பீப்புள் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதை தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா அந்த விஷயத்தில் இறங்கி ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க்கும் பண்ணுங்கள் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணுங்கள். ஸோ இது ரெண்டும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த விஷயத்தில் கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும். அடுத்து இந்த பாயிண்ட் வந்து சீரியஸ்லி இது ஒரு நல்ல பாயிண்ட் தான், அதாவது என்னென்னா, நீங்கள் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும், இல்லை நீங்கள் கீழேயாக இருந்தாலும் சரி, கீழே இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் சரி, என்றைக்குமே ஹம்பலாக இருங்க, அமைதியாக இருங்க. என்றைக்குமே எந்த ஒரு விஷயத்துலேயும் ஹம்பலாக இருங்க. உங்களை கேட்டாங்கன்னா நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஈவன் உங்களுக்கு அந்த விஷயத்தில் நல்லா இருந்தாலும், உங்களுக்கு அந்த விஷயம் தெரியலன்னு அவங்க சொன்னாலும், இட்ஸ் ஓகே ஃபைன் சொல்லிவிட்டு அப்படியே இருங்க. என்றைக்குமே ஒரு ஆர்கியூமெண்ட்க்கு வச்சுக்காதீங்க, அது உங்களுக்கும் கெடுதல், இல்லை அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கும் கெடுதல். ஸோ இதுதான் நான் சொல்கிறது, அதாவது என்னென்னா, என்றைக்குமே ஹம்பலாக இருங்க, அமைதியாக இருங்க. எப்படி சொல்கிறது, என்றைக்குமே ஒரு சாதாரணமாக இருங்க. வளர்ந்தாலும் சரி, வளர்ந்தால் நல்லா இதாக இருக்கிறதா சரி, இல்லை நீங்கள் வளராமல் இருந்த கீழே இருந்தாலும் சரி, நார்மலாகவே இருங்க, சிம்பிளாக இருங்க. என்றைக்குமே ஒரே லெவலாக இருங்க, லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ அப்துல் கலாம் ஐயா அவர் வாழ்க்கையில் யூஸ் பண்ண இந்த ஸ்டெப்ஸை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இருந்தது, நானும் லேர்ன் பண்ண மாதிரி இருந்துச்சு, உங்களுக்கும் சொல்லிக் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. நான் சொன்ன ஸ்டெப்ஸில் உங்களுக்கு எந்த ஸ்டெப் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பார்ப்போம் யாருக்கு எந்த ஸ்டெப் பிடிச்சிருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாச்சும் பேசணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லை, இதே மாதிரி டெய்லி உங்களுக்கு வீடியோ சொல்லணுன்னா மறக்காமல் கரிகாலன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இதோட நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் காலா, பாய். அன்பே சிவம்.